Hello friends, welcome back to my channel KL Logi Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தாங்க. அதுல பாக்ஸ் செயின் ஸ்டிச் அண்ட் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து ஆரி எம்ப்ராய்டரியில பேசிக் ஸ்டிச்சஸ். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இதுவும். ஸோ இதுக்கு நான் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆரஞ்ச் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துருக்குறேன். நீடில் நம்பர் 14 டுலிப் நீடில், பென்சில், ஸ்கேல் அண்ட் சிசர். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து பேரலலாக ரெண்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேரலலாக ரெண்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச்சில் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். இந்த ஹெக்ஸகனோட ஹாஃப் த வந்து இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச். டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுங்கிறது வந்து ஃபுல் ஹெக்ஸகன் ஷேப்பில் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த செயின் ஸ்டிச் போடுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு இப்படி வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சேம் அதே மாதிரி தான் இந்த எண்டில் வந்து சில்க் த்ரெட் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கிற மேலேயே அப்படியே செயின் ஸ்டிச்சஸ் போட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் லாங் செயின் ஸ்டிச்சஸாக அப்படியே போட்டு வந்துக்கலாம். எந்த ஒரு லாக் ஸ்டிச்சஸும் போட தேவையில்லை. லைன் எந்த சைடு ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி நீடில் வச்சுக்கோங்க. அப்படியே டைரக்ஷன் மாறிக்கிட்டே வரும். ஸோ நான் இப்போ வந்து இந்த சைடு செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ அந்த சைடு வந்து நீடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிச்சாச்சு. இங்கே வந்து நம்ம லாஸ்ட்டாக நாட் போட்டுக்கலாம் பக்கத்துலேயே. ஸோ இதுதான் வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச். இந்த சாரீ சுடிதார்ஸ்லாம் வந்து பாக்ஸஸ் மாதிரி டிசைன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து நெக் லைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி பண்ணலாம். இதுக்கு நீங்கள் இந்த கேப்லலாம் வந்து கம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண நான் வந்து இன்றைக்கி குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி இதுக்கு பார்டரில் வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் தென் இந்த குந்தன் ஸ்டோன் சுற்றியும் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பார்டர்லேயும் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தான் வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கும் சேம் அதே மாதிரி தான் நான் வந்து மூணு லைன் வந்து இதில் வந்து பேரலல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெண்டு லைன் பேரல லைன், இதில் வந்து மூணு லைன் பேரல லைன். ஃபஸ்ட்டு இதில் எப்படி நம்ம பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட்டோமோ சேம் அதே மாதிரி இதுலேயும் வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட்டுடலாம். இது போட்டுட்டு நான் காமிக்கிறேன். நான் வந்து இது வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டு இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டாக போடுறது தான் வந்து டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்.
ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீடில் எடுப்போம், சாரி இங்கேருந்து த்ரெட் எடுப்போம். இதுக்கு சேம் அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான், பட் ஆனால் வந்து அதுக்கு நம்ம இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்டாக போடுறோம், அவ்வளோதான். கொஞ்சம் கீழால ஸோ இந்த இது வந்து ஒவ்வொரு பாக்ஸு பார்த்திங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிச்சாச்சு. இங்கே வந்து நம்ம வந்து இப்போ நாட் போட்டுக்கலாம். இதுதான் வந்து டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச். அதாவது இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச். ஸோ இந்த டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சுகர் பீட்ஸ் சென்டரில் வந்து ஒரு லைன் அப்படி லைனாக கொடுக்கலாம். இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மேலே அப்படி சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி சென்டரில் வந்து குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நெக் டிசைன்ஸ் கொடுத்தோன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.